யோகி ராம் சரத்குமார், ஜெயகுரு ராய. எனக்கு ரொம்ப சந்தோஷம், 6 மாதத்துக்குள்ள திரும்ப இந்த இடத்துல வந்து உங்களெல்லாம் பார்ப்பேன்னு நான் நினைக்கல. தமிழில் பேசட்டுமா இங்கிலீஷில் பேசட்டுமா? தமிழில் பேசலாங்கிறவ கை தூக்குங்கப்பா. ஓ, எல்லாருமே சரி, ரைட். ஸோ நடுவு நடுவில் ஐ வில் யூஸ் இங்கிலீஷ் ஆல்சோ. ஐ எம் வெரி வெரி ஹாப்பி டு பி வித் யூ ஆல் வித்இன் 6 மந்த்ஸ். ஜஸ்ட் குட் நாட் ஹேப்பன், பட் இட் ஹஸ் ஹேப்பன்ட். ஸோ ஆல் தி இம்பாசிபிள்ஸ் பிகம் பாசிபிள் ஓன்லி பை த கிரேஸ் ஆஃப் காட், பை த கிரேஸ் ஆஃப் அவர் காட், அவர் பகவான் யோகி ராம் சரத்குமார். இப்போ வந்து உலகத்தில் இந்த கலியுகத்தில் யாராவது கடவுளை பார்த்துருக்கீங்களா? கடவுளையாவது வந்திருப்பாரு. 99.9% ஆஃப் தி பீப்புள் வுட் நாட் ஹவ் ஈவன் ட்ரெம்ட் ஆஃப் காட். வி ஹவ் நோ ஐடியா அபவுட் காட். அப்போது இந்த கடவுள் வந்து நம்ம அம்மா அப்பாலாம் சொல்லி கொடுத்துப்போ. முருகன் ஒரு கோவில் இருக்குது, பிள்ளையார், சிவன், பெருமாள் அப்படின்னு அந்த ஒரு ஐடியா தான் இருக்கும். அந்த கடவுள்கிட்ட கூட நம்ம எப்போ வந்து கான்டாக்ட் வச்சுக்கிறோன்னா நமக்கு ஒரு கஷ்டம் வரச்சு இல்லையா? ஏதோ ஒரு அருள் வேண்டிருக்கு நமக்கு, வந்து ஏதோ ஒரு இம்பாசிபிளாக இருக்கிற ஒன்று வந்து பாசிபிள் ஆக வேண்டியிருக்கு. அந்த சமயத்தில் வி ரஷ் டு காட். ஒரு கோவிலுக்கு போகிறோம், இல்லை ஒரு மகாத்மா கிட்ட போகிறோம், போய் வி மேக் எ ப்ரேயர். த ப்ரேயர் இஸ் அவர் ஒன்லி கான்டாக்ட் வித் காட் இல்லையா? அந்த ப்ரேயருக்கு மட்டும்தான் நம்ம கான்டாக்ட் பண்ணுறதுனால, அதனால தான் நம்ம கஷ்டத்தை கொடுக்குறாரு சுவாமி. இந்த கஷ்டம் வரலைன்னா இவங்க நம்மளை நினைக்கவே மாட்டாங்க அப்படின்னு ஹீ கிரியேட்ஸ் அ சிச்சுவேஷன் ஸோ தட் வி வுட் ரஷ் டு ஹிம் வித் அ ப்ரேயர். அப்படி இல்லாமல் சாதாரணமாகவே வென் திங்ஸ் ஆர் கோயிங் வெரி வெல் ஃபார் அஸ், இஃப் யூ கேன் ரிமெம்பர் காட், தென் யூ வில் சீ ஹவு த டிஃபிகல்ட்டிஸ் ஆஃப் லைஃப் ரெடியூஸ் இன் நம்பர். கடவுள் வந்து மெயினாக நமக்கு அவர்கிட்ட நம்ம ரஷ் பண்ணணுங்கிறதுக்கு தான் சிச்சுவேஷன்ஸ்லாம் வருது. அந்த சிச்சுவேஷன்ஸும் நம்மளுடைய கர்ம வினைக்காக, நம்ம கர்ம வினையினோட பயனாக வருது. இப்போ நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நமக்கு நல்லது நடக்கிறதோ கெட்டது நடக்கிறதோ கடவுள்ங்கிறது நம்ம கிரேஸ்னு புரிஞ்சுட்டு இருக்கோம், அருள்னு நமக்கு தெரியுது. ஏன்னா அந்த அருள் ஒன்று தான் நம்மளால் பார்க்க முடியறது. நமக்கு ஒரு காரியம் பூர்த்தி நடக்குச்சியோ, இல்லை நம்ம வேகமாக அவ்வளோ கஷ்டப்பட்டு பயந்து பயந்து வேண்டும்பொழுது ஒரு காரியம் சக்ஸஸ் ஆகும்பொழுது என்ன ஒரு சந்தோஷம். அந்த நேரத்தில் பா, இந்த கடவுள் மாதிரி உண்டா, எவ்வளோ ஒரு பெரிய கிரேஸ், எவ்வளோ பெரிய அருள்னு கொண்டாடுவோம். அந்த ஒரு நேரத்தில் நம்ம நிஜமாகவே கடவுளோட இணையிறோம். அந்த கடவுள்னா என்ன? அதுதான் அருள். கடவுளுங்கிறது என்னென்னா அருள் அப்படிங்கிறத புரிஞ்சு அந்த அருளை கொண்டாடுறோம் இல்லையா? அது நமக்கு நாள் முழுக்க இருக்கணும், வருஷம் முழுக்க இருக்கணும், ஆயுஷ் முழுக்க இருக்கணும். அப்படின்னா என்ன பண்ணுறது? கஷ்டம் வந்தால் மட்டும், அது காரியம் நடந்தால் மட்டும்தான் அது வருது. அப்படி இல்லாமல் எப்பொழுதுமே நம்மக்கிட்ட கிரேஸ் இருந்து எப்போவுமே நம்ம சந்தோஷமாக இருக்கிறது. அந்த சந்தோஷத்தில் நமக்கு ஏதாவது ஒரு கெடுதல் வந்தால் கூட நம்ம அதை ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்க மாட்டோம். அது நமக்கு வந்து யாராவது நம்ம மேலே ஒரு அம்பு போட்டால் அது பூ விழற மாதிரி விழுந்துடும். அந்த அளவுக்கு நம்ம இறைவனை நம்பணும், இறைவனோட கான்டாக்ட் வச்சுக்கணும். அதனால் இன்னி தேதிக்கு கலியுகத்தில் இறைவன்னா என்ன? கருணை, அருள். எனக்கு அருள் கிடைச்சிருக்கு, கடவுள் இருக்கார், இந்த அருளை வச்சு தான் கடவுள் இருக்கார் அப்படிங்கிற நம்பிக்கையே நமக்கு வருது இல்லையா? இப்போது இந்த கடவுளை வெறும் பிரார்த்தனையோடு விடாமல் நம்ம வந்து நாமத்தை சொல்லி சொல்லி, இந்த கலியுகத்தில் எல்லா சாஸ்திரங்களும் என்ன பண்ணுறது? நாமத்தை சொல்லுங்க, நாமத்தை சொல்லுங்க, நாமத்தை தான் ரெக்கமெண்ட் பண்ணுறது. ஒரு பெரிய சாதனையை அந்த நாமத்தை சொல்லும் பொழுது நமக்கு உள்ள ஒரு இன்னர் டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஆல்சோ அவுட்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அவுட்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிறது என்னென்னா, வெளியில் இருக்கக்கூடிய மாற்றம். நம்மக்கிட்ட யார் யாரெல்லாம் ரொம்ப பகையுணர்ச்சி காமிக்கிறாங்களோ, யாரெல்லாம் நம்மளை மட்டம் தட்டுறாங்களோ, அந்த ஒரு நிலை மாறணும் அப்படிங்கிறச்சி அதுக்காக நம்ம நாமம் சொல்லும் பொழுது அதில் ஏதோ ஒன்று நடக்க வச்சு அந்த நிலை மாற வைப்பார் பகவான். அதனால் அது அவுட்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். அதே சமயம் நமக்கு என்ன நடக்கும்?
நாம் சொல்லும் பொழுது இன்னர் டிரான்ஸ்ஃபர்மேஷனாக நமக்குள்ள சத்துவம் வளரும். ரொம்ப கோபப்படுறது குறையும், ரொம்ப பயப்படுறது குறையும், ரொம்ப துக்கப்படுறது குறையும். இதெல்லாம் குறைய 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 நம்ம சாத்விகமாக ஆகிட்டே வரும்னு அர்த்தம். ஆக நமக்கு உள்ளேயும் ஒரு மாற்றம், அதாவது என்ன மாற்றம்னா ஒரு முன்னேற்றமான மாற்றம், அது நமக்கு உள்ளேயும் வரணும். வெளியிலேயே நமக்கு கஷ்டம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் மாறி அனுகூலமான மாற்றம் வரணும். இந்த ரெண்டுத்துக்கும் கடவுளுடைய நாமத்தை போல ஒரு பெரிய சாதனை இந்த கலியுகத்தில் கிடையாது. மெடிடேஷன் பண்ணுறவங்கெல்லாம் மெடிடேஷன் பண்ணிட்டோம், மெடிடேஷன் முடிஞ்சு அந்த மெடிடேஷன் சரியாக பண்ணினாதான் அந்த மெடிடேஷன் கரண்ட் வந்து நாள் முழுக்க நம்ம கூட இருந்து நம்ம மனசை சமநிலையில் வச்சாதான் அதுக்கு பிரயோஜனம். ஆனால் நாமங்கிறச்சி வரைச்சே நீங்கள் வந்து ஒரு மார்க்கெட் பிளேஸில் கரியாக வாங்கிட்டு இருக்கச்சியே நாமத்தை சொல்லலாம், சொல்லாமா இல்லையா? நாமத்தை நீங்கள் சொல்லும்பொழுது இறைவனுடைய நாமத்தை, த நேம் ஆஃப் காட், வென் யூ சாண்ட் த நேம் ஆஃப் காட் யூ ஆர் இன்ஸ்டன்ட்லி கனெக்டட் வித் காட், ஹிஸ் கிரேஸ். அதுதான் ஒரு பெரிய விஷயம். இன்னொன்று என்னென்னா, யோகி ராம் சரத்குமார் சொல்லியிருக்க, வென் யூ சாண்ட் த நேம், த நாமா நாமே இஸ் இன்ஸ்டன்ட்லி ப்ரெசன்ட் அப்படிங்கிற நாமத்தை சொல்லி நம்ம பேரை சொல்லி கூப்பிட்டா நமக்கு உடனே நம்மளை தான் கூப்பிட்றாங்கன்னு தெரியுது. நம்ம உடனே அதுக்கு என்ன பண்ணுறோம், அட்டெண்ட் பண்ணுறோம். அந்த மாதிரி நம்ம கடவுளுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடும் பொழுது அந்த நாமத்துக்குரிய நாமே நமக்குள்ள 100% ப்ரெசன்ட் ஆகிடுறார். இது சத்தியம். இது வந்து யோகி ராம் சரத்குமார் பகவான் சொல்லியிருக்க, எனக்கு அது அனுபவம், அதனால் சொல்கிறேன். நான் உங்களுக்கு எல்லாருக்கும் இது அனுபவமாக முடியும். நாமத்தை சொல்லச்சே நாமே உள்ளே வருவார். ஆனால் நம்ம நாமம் சொல்கிறோம், இவ்வளோ நாமம் சொல்கிறோம், நாமே வந்து உள்ளே இருக்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்கிறது இல்லையா? நம்ம வெளியில் மறுபடியும் எல்லோரையும் ஒருத்தருவது கொஞ்சம் நேரம் கழிச்சு நாம இப்போ பார்த்தேன், கொஞ்சம் ஆரம்பிச்சே கொஞ்சம் போச்சு, அதுக்கப்புறம் மறுபடியும் எல்லோரும் கொஞ்சம் பேர் நிறுத்திட்டீங்க, அப்புறம் கொஞ்சம் நேரம் போச்சு. அப்புறம் ஏன்னா நம்ம நாமத்தை சொல்கிறது நமக்கு பழக்கம் இல்லாமல் இருக்கிறதுனால, அந்த நாமத்தினுடைய மகிமை தெரியாததுனால, அந்த நாமத்தை நம்ம ஒரு கஷ்டோட ஒரு ஹை ஸ்பிரிட்டடாக நாமத்தை சொல்லணும் அப்படிங்கிறது நம்மக்கிட்ட இல்லை. கஷ்டம் வந்தால் நாமத்தை சொல்லணும், பிரார்த்தனை பண்ணிக்கணுங்கிறது மட்டும்தான் இருக்குது. ஆனால் கஷ்டம் வராத நேரத்துலையும் நீங்கள் நாமத்தை சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா, அந்த நாமம் வந்து நம்ம எப்படி பணத்தை வந்து பேங்க்கில் போடுறோம் இல்லையா, மாதம் மாதம் சேலரிலையோ ஏதோ ஒரு சேமிப்புக்கு போடுற மாதிரி, நம்ம நாமத்தை எப்போவுமே சொல்லிகிட்டே இருந்தோன்னா அந்த நாமத்தினுடைய பவர், நாம என்ன பண்ணுறது, இந்த உலகத்தை நடத்துகிற ஒரு பெரிய பவர் இருக்கு இல்லையா, இந்த சுப்ரீம் பவர், அந்த சுப்ரீம் பவரோடு அது கனெக்ட். நீங்கள் எந்த நாமம் சொன்னாலும், முருகன் நாமம் சொன்னாலும் சரி, சிவநாமம் சொன்னாலும் சரி, ராமநாமம் சொன்னாலும் சரி, யோகி ராம் சரத்குமார் நாமம் சொன்னாலும் சரி, எந்த நாமம் சொன்னாலும் இட் கனெக்ட்ஸ் யூ இம்மீடியட்லி டு த ஹையஸ்ட் பவர், த பவர் தட் ரன்ஸ் த ஹோல் காஸ்மாஸ். அப்போ நீங்கள் நாமத்தை சொல்ல 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 பேங்க்கில் எப்படி பணம் போடுறீங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஸ்பிரிச்சுவல் பேங்க்கில் நாமத்தை போட்டுகிட்டே செய்வோம். அந்த நாமங்கிறது நம்மளோட பவரோடு கனெக்ட் பண்ணுறதுனால நமக்கு ஒரு பவர் வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் சொல்கிற ஒரு நாமம் கூட வேஸ்ட் ஆகும், நோ சிங்கிள் நாமம் கோஸ் வேஸ்ட். எஸ்பெஷலி வென் யூ திங்க் ஆஃப் த நாமி வில் சாண்டிங் த நேம் வித் ப்ரேயர் or with a certain depth, the Nāmi is present in its full glory, in its full grace. அப்போ உங்களுக்கு பேங்க்கில் விழுற பணம் பழம் மாதிரி பேங்க்கில் விழுற கிரேஸ் இருக்கு பாருங்க, அது ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் ஒரு சும்மா நீங்கள் பைக்கில் போகிறச்சியோ இல்லை காரில் போகிறச்சியோ இல்லை இந்த ஆஃபீஸில் சும்மா உட்காந்துக்கிறது ரெண்டு தடவை நாம் எழுதுறது, நாம் எழுதினா இன்னும் பவர் ஜாஸ்தி. நாமத்தை சொல்கிறது, நாம் எழுதுறது, ஒன்று ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. இறை சக்தி உங்களுக்கு உள்ளே போகிறது, ஒரு ஒரு நாமத்துக்கு இறை சக்தி உள்ளே போகிறது. அந்த நாமத்துக்குரிய நாமே உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக ப்ரெசன்ட் ஆகிருக்க, நமக்கு வந்து நம்ம மனசில் அவ்வளோ உலகம் நுழைஞ்சிருக்கு உள்ள இல்லையா. ஒரு கண்ணாடியில் தூசி படிஞ்சதுன்னா அதுக்கு முன்னாடி நம்ம போய் நின்னோன்னா நம்ம பார்க்க முடியுமா? அந்த மாதிரி நம்ம மனசுக்குள்ள ஒரு தூசி, என்ன தூசி, இந்த உலக தூசி, இந்த உலகம் அப்படிங்கிற ஒரு தூசி வந்து நம்ம மனசில் படிஞ்சிருக்கிறதுனால நமக்கு நாம் நாமம் சொல்லும்பொழுது இந்த நாமே நமக்குள்ள ப்ரெசன்ட் ஆகிட்டாருங்கிறது தெரியல. ஆனால் நமக்கு ஒன்று தெரியலங்கிறதுனால ஒரு உண்மை இல்லாமல் போகுமா?
இல்லையா? நீங்கள் நினச்சி பாருங்கள், இப்போ இந்த இடத்துல வந்து காற்று நம்ம யாராவது கண்ணால் பார்க்குறோமா? ஆனால் காற்று இருக்கா இல்லையா? அது எப்படி தெரியுது? வெளியில் அந்த மரம் அடைச்சியோ இல்லை நீங்கள் போட்டுக்கிற அந்த க்ளோத்ஸ்லாம் ஸ்வே பண்ணுறதுலையோ உங்களுக்கு அந்த காற்று இருக்கிறது வந்து அது படைச்சே தெரியுது நமக்கு. ஆனால் காற்று இருக்குங்கிறது இந்த இதில் மூமெண்ட்லேருந்து தெரிகிற மாதிரி நமக்கு வந்து அந்த நாமியானவர் உள்ளே இருக்கார் அப்படிங்கிறது எப்படி தெரியுதுனாக்க, ஏதோ ஒரு ரொம்ப கஷ்டமாக ரொம்ப நாளாக நடக்காத அந்த ஒரு காரியத்துக்கு திடீர்னு ஒரு நல்ல ஒரு முடிவு வரும், அந்த சிக்கல்லேருந்து விடுபடுவோம். இல்லை ரொம்ப உடம்பு சரியில்லாமல் படுத்துட்டுருக்கிறவருக்கு ஒரு மிரக்கிலஸாக சட்டுன்னு ஏதோ ஒன்று பிடிச்சி பாரு, ஹி வில் சர்வைவ் தட். அந்த மாதிரி ஒரு ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் நடக்க போகிற இடத்துல நம்ம நாமம் சொல்லிகிட்டே போனோம்னாக்க அந்த நாமம் வந்து என்ன பண்ணுன்னா, ஆக்சிடெண்ட் நமக்கு வந்து ஃபேட் படி நடக்கணும்னு இருந்தால் கூட அதை வந்து நைஸாக நமக்கு என்ன பண்ணிவிட்டோம், அந்த வாகனத்து மேலே இட் வில் பி ஷிஃப்டட் டு த வீக்கிள் இன் விச் யூ ஆர் ட்ராவலிங். யுவர் வீக்கிள் மே கோ டு பீசஸ் பட் யூ வில் சர்வைவ் அன்ஹர்ட். திஸ் இஸ் த க்ளோரி ஆஃப் த நாமம். லீவ் எல்லோன் த இன்னர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். முதல்ல அவுட்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேண்டியிருக்கு இல்லையா நமக்கு. வெளியில் வந்து நமக்கு பாரு நல்ல நிறைய காரியங்கள் நடக்க வேண்டியது இருக்குது. லைஃப்பை வந்து ஓரளவுக்காவது ஸ்மூதாக ரன் பண்ணினா தான் கடவுளையும் நடக்க முடியும். அப்போ நினைக்கிற கடவுள் வேறு மாதிரி இருப்பார், கட்டத்தில் நினைக்கிற கடவுள் கொஞ்சம் வேறு மாதிரி இருப்பார் இல்லையா? எல்லாருக்கும் தெரியாத டிஃப்ரென்சஸ். கட்டத்தில் வந்து நம்ம வேற எதையுமே பார்க்க மாட்டோம், நம்ம காரியம் ஆனால் போகணும்னு காலை பிடிச்சிருவோம். ஆனால் நம்ம ஒரு சுகமாக இருக்கும்பொழுது ஒரு கொண்டாட்டத்தில் அதை வந்து ரொம்ப ஒரு கொண்டாடி கொண்டாடி பகவானை சொல்லும் பொழுது அதுக்கு ரொம்ப பவர் ஜாஸ்தி. ஆனால் இந்த ரெண்டு கட்டானா இருக்கிற சமயத்தில் கொஞ்ச நேரம் சொல்லுவோம், கொஞ்ச நேரம் சொல்லி போயிடுவோம், கொஞ்ச நேரம் வேறு எதையாவது பார்ப்போம். இப்போது செல்ஃபோன் தான் இருக்கவே இருக்குது எல்லார் கையிலையும் இல்லையா? அதுதான் இப்போ காட். இந்த கலியுகத்தில் இந்த கூகுள் தான் கடவுள். அதில் அவர் இந்த கூகுளை என்ன சொல்கிறதோ அதுதான் நமக்கு சத்திய வாக்கு. அப்படி ஆயிடுத்து. ஆனால் இந்த கூகுள் இணைந்து கூட நம்ம தப்பிக்கணும்னாக்க இந்த நாமம் வந்து ரொம்ப திரும்ப திரும்ப சொல்கிறேன்னா, நீங்கள் நாமத்தை சொல்லும் பொழுது நாமே அந்த இடத்துல ப்ரெசன்ட் ஆகிடுற ஒரு ஒரு ஃபோட்டோ, பகவானுடைய ஒரு ஃபோட்டோக்கு நீங்கள் ஊதுபத்தி காமிக்கும் பொழுது ஒரு இறை சக்தி எழுந்து எழும்புது. ஒரு நம்ம எதுக்குற இதெல்லாம் பண்ணுறோம், இந்த இதெல்லாம் படைச்சி அதுக்கப்புறம் நம்ம ஆரத்திலாம் காமிக்கிறோமே, வென் யூ வேவ் திஸ் ஃப்ளேம், அந்த அந்த மோமெண்ட் அந்த படத்தில் இருக்கிற அந்த மூர்த்தி கம்ஸ் அலைவ். ஒரு இறை சக்தி அந்த இடத்துல எழும்புறது. அதனால தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா, இந்த ஆரத்தி காமிக்கிறது, இந்த ஊதுபத்தி காமிக்கிறது, இதெல்லாம் நம்ம பண்ணுறோம். அந்த இறை சக்தி வந்து என்ன பண்ணுன்னா நமக்குள்ள இறங்கும். அதனால தான் ஒரு கோவிலுக்கு போகிறது, இந்த தரிசனம் பண்ணும் பொழுது அதை நம்ம வேண்டிக்கிறது, இல்லை ஒரு ஸ்லோகம் சொல்கிறது, இல்லை ஒரு ஊதுபத்தி காமிக்கிறது, ஒரு ஆரத்தி பண்ணுறது, அத்தனையும் பூஜை பண்ணுறது, எல்லாமே எவ்ரி திங் இஸ் எ பிளெஸ்ஸிங். பிளெஸ்ஸிங்னாலே ஒரு பவர் தான் அது, அது நமக்குள்ளே இறங்கிறது. திரும்ப திரும்ப சொல்கிறேன், எப்படி வெளியில் பேங்க்கில் நீங்கள் அக்கௌண்ட்டில் பணம் போட்டு சேர்த்து வைக்கிறீங்களோ அதே மாதிரி இறை சக்தியை நமக்குள்ள நம்ம சேமித்து வைக்கணும். அந்த இறை சக்தி என்ன பண்ணோம், நமக்கு ஒரு காரியத்தை சுலபமாக வெளியில் நடத்தி கொடுக்கும். அதே சமயம் இன்சைட் வி வில் பிகம் மோர் அண்ட் மோர் சாத்விக். வில் பி லெஸ் ஃபியர், லெஸ் ஆங்கர் அண்ட் லெஸ் சாரோ, லெஸ் ஜெலசி. புரியுறது இல்லையா நான் சொல்கிறது? தட் இஸ் வி பிகம் மோர் அண்ட் மோர் சாத்விக். வாட் இஸ் த எய்ம் ஆஃப் திஸ் லைஃப்? த எய்ம் ஆஃப் திஸ் லைஃப் இஸ் டு ரிமெம்பர் காட் அண்ட் பிகம் சாத்விக். இதுதான் வாழ்க்கையுடைய இது. ஏன்னா நமக்கு எப்படி ஒரு உடம்பை கொடுத்துருக்கார் சுவாமி, ஒரு உடம்பை கொடுத்து அது உள்ள ஒரு மூச்சு காற்றை போட்டு நமக்கு ஒரு உயிர் கொடுத்து எதுக்காக இந்த உலகத்தில் கொண்டு வந்திருக்க, இந்த உடம்பை ஒட்டின ஒரு வாழ்க்கையும் நமக்கு கிடச்சிருக்குன்னா கடவுளை நினைக்கிறதுக்கு. நான் எப்பவும் சொல்கிறேன், கடவுளை நினைக்காமல் நம்ம மாட்டி எப்போவும் இந்த வேர்ல்ட்லேயே இருந்தோன்னா ஐஃபோன்லேயே நிறையா நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுற வாழ்க்கை பார்க்குறேன் நான். அது வந்து ஐஃபோன் வில் நாட் கம் டு யுவர் ஹெல்ப் இன் டைம்ஸ் ஆஃப் டிஃபிகல்டிஸ். நீங்கள் சொல்கிற நாமம் தான் உங்களை வந்து கட்டிக்காகும். அதனால் நம்ம நாமத்தை சாமி என்ன சொல்லுவார்னா, நாமத்தை சொல்கிற நேரம்தான் நம்ம உயிர் வாழணும், நாமத்தை மறக்கிற நேரம்லாம் நம்ம செத்து போன பிணத்துக்கு சமானம்னு சொல்லியிருக்கேன்.
அப்போ நினச்சி பாருங்கோ, நீங்கள் நாமத்தை நினைக்காத நேரமெல்லாம் ஒரு நடை பிணமாக நம்ம நடமாடிட்டு இருக்கோம். நாமளே நம்ம பாடியை சுமந்துட்டு இருக்கோம், அந்த பாடி வந்து மூச்சு விட்டுருக்கு, ஆனால் அது ஒரு நடை பிணத்துக்கு சமானம். பிகாஸ் வி ஆர் நாட் லிவிங் தோஸ் மூமெண்ட்ஸ். Why we are not living those moments? Because we are not remembering God. That is the purpose of life. The purpose of life is not served. And so you carry your own body which is still breathing. But when the life goes away, four people have to carry it. But while living, we carry our own dead body. When? The times we forget God. Swami Silva, கடவுளை நினைக்கிற நேரம் தான் தர்ம காரியம் பண்ணுறது. அது வந்து கடவுளை நினைக்கிறதே ஒரு பெரிய தர்மம். அந்த தர்மத்துக்கு கீழே தான் மிச்சம் எல்லா தர்மம். கடவுளை மறக்கிற நேரத்தில் தான் அதை மறக்கிறதுங்கிறது ஒரு பெரிய அதர்மம். இப்படியே சொல்வார், வாட் இஸ் தர்மம், வாட் இஸ் அதர்மம் அப்படின்னு கேட்டால், ரிமெம்பரிங் காட் இஸ் தர்மம், ஃபர்கெட்டிங் காட் இஸ் அதர்மம் அப்படின்பார். ஏன்னா கடவுளை மறக்கிற நேரத்தில் தான் நம்ம பாவம் பண்ணோம் இல்லையா, நமக்கு வேண்டாத எண்ணங்கள்லாம் தோண வேண்டாத காரியங்கள்லாம் வரும். அதனால திரும்ப திரும்ப சொல்கிறேன், இந்த கலியுகத்தில் இந்த நாம மகிமைங்கிறத நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கணும். ஏன்னா ரொம்ப சுலபம், இப்படி நடந்து போகிறச்சே, நம்ம இங்கே இருக்கிறவங்ககிட்ட பேசுவோம், அங்கே இருக்கிறவங்ககிட்ட பேசுவோம், யூ பி டாக்கிங் அபவுட் திஸ் பர்சன் ஆர் தட் பர்சன் ஆர் அபவுட் திஸ் திங் ஆர் தட் திங். அதுக்கு பதில நம்ம என்ன பேசலாம்னா, நாலு நாமம் சொல்லலாம். அந்த நாலு நாமத்துக்குரிய பவர் உங்களுக்குள்ளே இறங்கும். No single nama goes waste. Every nama does its work. And what is that work? Depositing the divine shakti into you. In your inner bank. அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் எப்போ சொன்ன நாலு நாமம் இப்போ வந்து திடீர்னு நமக்கு ஹெல்ப்புக்கு வரும். அதனால் ரிமெம்பர் த நேம் ஆஃப் காட். அந்த நாமா இஸ் வெரி க்ளோரியஸ். நான் இன்னொன்று என்ன சொல்லுவாருன்னா, சுவாமி இந்த நாமத்தை நம்ம மறக்கிற நேரத்தில் ஃபேட் உள்ள நுழைஞ்சிடும் அப்படிம்பார். இப்போ காரில் போகிறச்சு நாம சொல்லிகிட்டே போகிறீங்க, நாம சொல்லிகிட்டே போகும்பொழுது எந்த விபத்தும் நடக்காது. அந்த நடுவில் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இப்படி எப்படி பேசிட்டு இருக்கச்சே, ஒன்று அந்த டிரைவர் தன்னமாக தூங்கி போயிடுவான், இல்லை திட்டம்னு ஏதாவது வந்து இந்த ஃபேட் வில் டேக் ஓவர், இஃப் தேர் ஷுட் பி அன் ஆக்சிடென்ட் இட் வில் ஹேப்பன். ஆனால் கூட நீங்கள் நாம சொன்னதுனால நீங்கள் எஸ்கேப் ஆகிடுவீங்க, பட் த வெஹிக்கிள் இல் பி புட் டு டேமேஜ். அதனால் திரும்ப திரும்ப நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா, நாம சொல்லும்பொழுது என்தூசியாஸ்டிக்காக ஒரு கஷ்டோட நாம சொல்லணும். ஒரு கடவுளை கூப்பிடுறீங்களா இல்லையா, கடவுளை இப்படியா கூப்பிடுறது, கடவுளை எப்படி கூப்பிடுறேன், அதுக்கு ஒரு முறை இருக்கு இல்லையா. ஒரு விஐபி வந்தாக்க அவரை எப்படி கூப்பிடுறோம் நம்ம, இப்போ விஐபி எல்லாத்தையோட ஒரு பெரிய விஐபி அவரை வந்து நம்ம கூப்பிடும் பொழுது அந்த ஒரு ஒரு அன்போட ஒரு உள்ள நினைஞ்சு, பகவான் யூ ஆர் த சக்தி ஆஃப் மை லைஃப், யூ ஆர் கோயிங் டு டூ ஆல் த கிரேட் திங்ஸ் ஃபார் மீ இன் மை லைஃப், யூ ஆர் சஸ்டெய்னிங் மீ. நம்ம உள்ளுக்குள்ளே போடுற மூச்சு காற்றை நாமளாக விடுறோம், மூச்சு காற்று விடுறதே நமக்கு தெரியறது கிடையாது, ஆனால் அது உள்ளே போயின்னு இருக்கு. இந்த மூச்சு காற்றை சஸ்டெயின் பண்ணுறது அந்த டிவைன் தான். அதனால் நாம் இதை என்றைக்குமே மறக்கக்கூடாது. சுவாமிகிட்ட ஒருத்தர் வந்து கேட்டார், நான் நாமும் சொல்கிறேன் ஆனால் என் மைண்ட் எப்போ பார்த்தாலும் மைண்ட் இஸ் வாண்டரிங் ஆல் த டைம், ஸோ வாட் இஸ் த யூஸ் ஆஃப் சாண்டிங் த நேம், ஸோ ஐ ஹவ் ஸ்டாப்ட் இட். நான் அதை நிறுத்திட்டேன், நாமத்தை சொல்கிறத நிறுத்திட்டேன், நாமும் சொல்லிச்சு என்னோடய மனசு இங்கேயே அங்கேயே அலையிறது, அதனால் என்ன பிரயோஜனம், அதனால் நான் நிறுத்திட்டேன். அப்போ சுவாமி என்ன சொன்னார் தெரியுமா, நாமம் சொல்கிற நேரத்தை உன் நாக்காவது அலையாமல் இருக்கு இல்லையா அப்படின்னாரு. நாக்கு அலையிறதுன்னா என்ன அர்த்தம், நம்ம இவங்களை பற்றி பேசுவோம், அவங்கள பற்றி பேசுவோம், இதை பற்றி பேசுவோம், அதை பற்றி பேசுவோம், வேண்டாத விஷயங்களை பற்றி பேசுவோம். அதனால் நம்ம வந்து இந்த நாமங்கிறது நீங்கள் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, பக்தி இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, மனசு ஒருமுகப்பட்டு கான்சன்ட்ரேஷன் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, நாமத்தை சொல்லும் பொழுது ஒரு இறை சக்தி எழும்புறது, அந்த சக்தி நமக்குள்ளே விழுறது. அது வந்து லைக் அ டெபசிட் இன் அ பேங்க். எத்தனைக்கு எத்தனை நாமம் சொல்ல முடியுமோ அத்தனைக்கு அத்தனை யூ ஆர் ஸ்டோரிங் தட் டிவைன் எனர்ஜி இன்சைட் யூ. 24 hours சொல்ல முடிஞ்சால் சொல்லணும், இல்லைன்னா ஒரு நாளைக்கு காலம்பரை எழுந்தீங்கன்னா கையில் எத்தனை மணி நேரத்தை கடவுள் கொடுக்குறார், 24 மணி நேரம் கையில் விழுறது இல்லையா. 24 hours equally to everybody
கடவுள் கொடுக்குறார். அந்த 24 மணி நேரத்தை நாம் எப்படி யூஸ் பண்ண, எத்தனை மணி நேரம் கடவுளுக்குன்னு யூஸ் பண்ண, ஒரு 10 நிமிஷம் கடவுளை நினச்சி நாம் சொல்லலாம் இல்லையா. 10 நிமிஷம் சொல்கிறதே கடுகு தான். அதே மாதிரி திரும்பவும் சொல்கிறேன்னா, ஏதாவது ஒரு கஷ்டம் இந்த வீட்டில், ஒரு பெரிய ப்ராப்ளம் சிக்கலாக இருக்குது, ஒரு கோர்ட் கேஸ் இருக்குது, இல்லை பிள்ளைக்கு வேலையே கிடைக்கல, இல்லை பொண்ணுக்கு கல்யாணமே ஆக மாட்டேங்கிறது, இல்லை கல்யாணம் ஆனவங்களுக்கு குழந்தையே இல்லை, இப்படி பலவிதமான பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனைகள்லாம் விட்டு போகிறதுக்கு மனசும் வர மாட்டேங்கிறது. அப்போ என்ன பண்ணணும், அதை பிடிச்சிக்கோங்க. அதுக்காக தெய்வத்தை பிடிச்சிட்டு ஒரு பிரார்த்தனை, ஜஸ்ட் ஒன் ப்ரேயர் அட் அ டைம், அண்ட் ஃபார் த சேக் ஆஃப் தட் ப்ரேயர் யூ கீப் சாண்டிங் அண்ட் ரைட்டிங் அண்ட் சாண்டிங் அண்ட் ரைட்டிங் அண்ட் சாண்டிங் அண்ட் ரைட்டிங் பண்ணிட்டே வந்து, ஒவ்வொரு நாமமும் நீ எந்த ஒரு பண்ணின பாப காரியத்தினால நமக்கு இந்த தடங்கல்கள்லாம் வருதோ அதை அப்படியே கரைச்சுட்டே வரும். ஆல் தோஸ் பிளாக்ஸ் வில் பி டிசால்வ்ட் பை சாண்டிங் யுவர் நேம். ஏன்னா நாம் நாமம் சொல்கிறதும் ஒரு பிராயச்சித்தம் மாதிரி தான். நாமம் சொல்ல 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 நமக்கு என்ன ஆகும்னா, இந்த கர்ம வினை, இது நம்ம பண்ணின ஏதோ ஒரு பாப காரியம் தான் தடங்களாக வருது, வியாதியாக வருது, இதெல்லாம் கரைக்கிற சக்தி வந்து நாமத்துக்கு உண்டு. அதனால் எத்தனைக்கு எத்தனை நாமம் சொல்கிறீங்களோ அத்தனைக்கு எத்தனை நல்லது. நான் சொன்ன மாதிரி நம்பிக்கை இருக்குது இல்லை அதெல்லாம் பற்றி கவலைப்பட வேண்டாம், நாமத்தை சொல்லிகிட்டே இருக்கும், நிறைய குவான்டிட்டிக்கு வந்து கடைசியில் ஒரு குவாலிட்டி கொண்டு வந்துடும். நம்ம நாமம் சொல்ல 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 நம்ம அறியாமையே நமக்கு ஒரு பக்தி வரும். ஏன்னா இதை காரியங்கள்லாம் நடக்கும், காரியங்கள் நடக்கிறத பார்த்த உடனே நமக்கு இந்த நாமம் ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பக்தி வந்துடும் நமக்கு. அதனால் அந்த நாமத்தை நம்ம விடாமல் சொல்லணும், கொண்டாடி சொல்லணும். பக்தி இல்லைன்னா கவலைப்படாதீங்க, அதை பற்றி ஒன்றும் இல்லை. பக்தி அவர் தானே கொடுக்கணும் இல்லையா, கடவுள் தான் கொடுக்க முடியும். நம்ம கடவுளை பார்க்கல, ஆனால் கடவுள் நாமம் வந்து ஒரு பெரிய ஒரு இறை அருளை கொண்டு வருதுங்கிறது நம்ம இப்போ இன்னைக்கு கேள்விப்படுறீங்க இல்லையா. அது மாதிரி எத்தனையோ கேள்விப்பட்டிருப்பீங்க முன்னாள். அதை வச்சு நாமம் மட்டும் நீங்கள் சொல்லிகிட்டே வாங்கும். அதுவும் குரு நாமத்தில் என்ன ஒரு பெரிய விசேஷம்னா, குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாக்ஷாத் பரபிரம்மன். சாக்ஷாத் பரபிரம்மன்னா பரம்னாக்க சுப்ரீம், பிரம்மன்னா டிவினிட்டி, த சுப்ரீம் டிவினிட்டி, அதுதான் குரு. இந்த குரு நாமத்தில் ஆட்டோமேட்டிக்காக பிரம்மா, பிரம்மதேவோட நாமமும் சரி, சிவனுடைய நாமமும் சரி, அதே மாதிரி விஷ்ணுவோட நாமம், இந்த மூணு நாமமும் எதில் அடக்கும், குரு நாமத்தில் அடக்கும். அதனால் குரு நாமத்தை நீங்கள் சொல்லும் பொழுது இந்த எப்படி நதிகள்லாம் வந்து கடலில் விழுறதோ அந்த மாதிரி குரு நாமத்தில் எல்லா நாமமும் அடக்கமாயிடுது. ஏன்னா நம்மளை அப்லிஃப்ட் பண்ணணுங்கிறதுக்காக தான் த டிவைன், த டிவினிட்டி டேக்ஸ் அ ஃபார்ம் ஆஃப் த குரு ஜஸ்ட் டு அப்லிஃப்ட் யூ, அண்ட் ஹீ வில் பி ஷேப்பிங் யூ, ஹீ வில் பி டூயிங் வாட் எவர் இஸ் நெசசரி ஃபார் யுவர் ஸ்பிரிச்சுவல் ப்ரோக்ரஸ். And he is right inside. நீங்கள் சொல்கிற நாமத்துடைய நாமே உங்கள் உள்ளே இருக்க, நீங்கள் வந்து ஒரு காண்டாக்டுக்கு ஃபோனில் கூட யூ ஹேவ் டு டச் எ நம்பர் ஆர் எ நேம், ஹியர் யூ ஜஸ்ட் கால் அவுட் த நேம் அண்ட் யூ கெட் இம்மீடியட்லி இன் டச் வித் த டிவைன், த ஹையஸ்ட் டிவைன் பவர். ஸோ அந்த பவரில் கொஞ்சம் வந்து உள்ளே விழுமலே உங்களுக்கு, அந்த பவரை என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு ஹெல்த்து, ஃபிசிக்கல் ஹெல்த்து கொடுக்கும், மென்டல் ஹெல்த் கொடுக்கும், விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதுக்கு அந்த ஸ்பிரிச்சுவல் ஹெல்த்தையும் கொடுக்கும். ஸோ ஃபிசிக்கல், மென்டல், ஸ்பிரிச்சுவல் ஹெல்த், இது மூணும் உங்களுக்கு நாம சொல்கிறதுல ஈஸியாக கிடைக்கும். மிச்சதெல்லாம் நீங்கள் மெடிடேஷன்லாம் யூ கேனாட் சிட் அண்ட் டூ மெடிடேஷன் இன் மார்க்கெட் பிளேஸ் ஆர் இன் யுவர் ஆஃபீஸ் ஆர் யூ வெல் ஈஸிலி குக்கிங் ஃபார் யுவர் சில்ட்ரன். பட் நாம சாட்டிங் கேன் பி ஈஸிலி, ஏன்னா நாம சாண்டிங் தான் ஒரு ஸ்டேஜில் ஆட்டோமேட்டிக்காக மெடிடேஷனாக இருக்குது நமக்கு. அந்த இது வர 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 நாமத்தை சொல்ல 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 அந்த நாம என்ன பண்ணணும், நம்மளோட மிச்ச எண்ணங்கள் எல்லாம் சாப்பிட்டுடும். இட் வில் ஈட் அப் ஆல் அதர் தாட்ஸ், ஃபைனலாக தட் வில் பி த ஒன்லி தாட் அண்ட் தட் நாம வில் இன்ஸ்டன்ட்லி டேர்ன் இட் டு த நாமிக் பவர் அண்ட் தென் யூ வில் பிகின் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் காட் இஸ் ஆல் அபவுட். அதனால் இந்த நாமத்தை மாதிரி ஈஸி உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. இவ்வளோ நம்ம அவ்வளவு குழந்தைகளாக இருக்கோங்கிறதுக்காக தான் நமக்கு நாமத்தை கடவுள் கொண்டு வந்து கொடுத்துருக்கார் இல்லையா. அதனால் ஞாபகம் வச்சுக்கோவோம், நாமம் சொல்லும் பொழுது இந்த சஃபரிங் வரும்பொழுது ஒரு வியாதி வந்தாலும் சரி,
இல்லை ஒரு பண கஷ்டம் வந்தாலும் சரி, ஒரு மன கஷ்டம் வந்தாலும் சரி, நமக்கு கஷ்டம் வந்து கொஞ்சம்தான் இருக்கும், ஒரு 25% தான் இருக்கும். நம்ம மனசு இருக்கு பாருங்க, அது என்ன பண்ணுன்னா அதோட கற்பனையை சேர்த்து போட்டு 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 அதை நினச்சி 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 ஒரு 80% அதை ஆட் பண்ணி 100% நம்ம சஃபர். 20% தான் உண்மையான கஷ்டம், பட் வி ஆட் 80% பிகாஸ் ஆஃப் அவர் இமேஜினேஷன் அண்ட் வி சஃபர் ஃப்ரம் 100%. அதனால இதுக்கு பேர் தான் மென்டல் இல்ஹெல்த். அந்த மென்டல் இல்ஹெல்த் என்ன பண்ணுனா இட் ஆட்ஸ் அன்வான்ட் இமேஜினேஷன் டு எனி டிஃபிகல்ட்டி யூ சஃபர் ஃப்ரம். இந்த மென்டல் ஹெல்த் போகணுனாக்க அந்த நேரத்தில் நாமத்தை சொல்லணும். வென் யூ சிங் த நேம் வித் அ ஃபீலிங் யூ வில் சீ அ ஸ்ட்ரேஞ்ச் ஜாய் அண்ட் அ ஸ்ட்ரேஞ்ச் பீஸ் அக்கரிங் இன்சைட் டேக்கிங் ஓவர். அதனால ரெண்டாவது இன்ஸ்டண்ட்டாக ரோட்ல போயிட்டே இருக்குச்சு, தேர் இஸ் அன் ஆக்சிடென்ட் அபவுட் டு டேக் பிளேஸ், நோபடி கேன் ஹெல்ப் யூ, அன் அன்கன்ட்ரோலபிள் ட்ரக் இஸ் கமிங் ஸ்ட்ரெயிட் டுவர்ட்ஸ் யூ, ரைட் ஹெட் ஆன் கொலிஷன், யூ நோ யூ ஆர் கோயிங் டு பி அ பல்ப் அண்டர் த ட்ரக் இன் ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட், ஸ்க்ரீம் யோகி ராம் சிலர் குமார், அண்ட் சீ வாட் ஹேப்பன்ஸ், வாட் மேஜிக் ஹேப்பன்ஸ். I come all the way to tell you this because you should know, you should put it to use and benefit from it. Ilana, what is the use of pranama? Unless you people benefit from it, and you will. I'm assuring you, it is magic, pure magic. Either in the giant hands when the, you know, there were reports from foreigners that sometimes the opposite vehicle would come and stop just inches away. How is that possible? It's as though two giant hands control the uncontrollable truck. Even that has happened. Even I have no time to tell you all that, but every possible miracle will happen if you keep on chanting, chanting, chanting. Please remember, chanting the name is being in contact with God. கடவுளோட contact இல்லைன்னா life is a waste. Because the very purpose of your life is God. இப்போ முடிஞ்ச அளவுக்கு சொல்லியிருக்கேனா, இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் என்னை கேட்கலாம். எத்தனையோ சந்தேகம் இருக்கும் இல்லையா ப்ராக்டிக்கலாக லைஃப்பில், கண்டிப்பாக சந்தேகம் இருக்கும். இல்லை சந்தேகமே இல்லையா, இவரும் பெரிய விஷயம். Yes. ஒன்னு எதிர்பார்த்து இருக்கேன், ஒரு காரியத்தை எதிர்பார்த்து நாம சொல்றீங்க, அப்ப என்ன நினைக்கிறது? இந்த காரியத்தை எதிர்பார்த்து நாம சொல்லல, ஏதோ ஒரு முயற்சி பண்றோம், முயற்சி பண்ணும் போது நமக்கு வந்து ஒரு 3-5 ஆப்ஷன் நமக்கு இருக்கு, அதுல எது எது நமக்காக பகவான் வச்சிருக்கிறார் அப்படின்னு தெரியும். 5 ஆப்ஷன்ஸ் ஒரு பிரார்த்தனையோட பண்ணினா it will become instantly clear what to choose. I guarantee that. நீங்கள் வந்து கேட்கணும் அப்படின்னு, சுவாமி எனக்கு கன்ஃபியூஷன் வர வரையும் டிசிஷன் இருக்காது. மனசில் வந்து ஒரு கன்ஃபியூஷன் வர வரையிலும்
நெவர் டேக் எ டிசிஷன். இங்கே போகிறதா, இந்த கம்பெனிக்கு போகிறதா, இந்த கம்பெனிக்கு போகிறதா அப்படின்னு வருது இல்லையா. அந்த மாதிரி வரும்பொழுது இந்த கம்பெனியில் சில அட்ராக்டிவ் பாயிண்ட்ஸ் இருக்குது, இந்த கம்பெனியில் சில அட்ராக்ஷன்ஸ் இருக்குது, என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாத போது ப்ரே சாண்ட் த நேம் ஸ்பெசிஃபிக்கலி அண்ட் ப்ரே பகவான் ப்ளீஸ் லெட் மீ நோ விச் வாண்ட் டு அக்செப்ட். கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியும். நைட் படுத்துட்டு ப்ரே பண்ணி படுத்துனீங்கன்னா மார்னிங் கண்டிப்பாக யூ வில் நோ வாட் டு டு. இல்லை பகவான் வந்து ஹி வில் கிரியேட் அ சிச்சுவேஷன் where you will be pushed towards one particular company alone. And then you will know that is the right choice. அது மாதிரிலாம் நிறைய ஆயிருக்கு. இப்போ வந்து ஒரு பையன் வந்து ரொம்ப நல்லா இன்டர்வியூ பண்ணிட்டு பெங்களூரில், அவன் இன்டர்வியூ பண்ண போகிறச்சே ஒரு பட்டர்ஃப்ளை வேற பார்க்குறான். ஓ இது ரொம்ப ஆஸ்பிஷியஸ் சைன், எனக்கு வந்து இப்போ இந்த நான் போகிற கம்பெனியில் எனக்கு இன்டர்வியூ கிடச்சிரும் அப்படின்ட்டு போகிறான். கிடைக்கிறது, ஆனால் ஆர்டர் வரவே இல்லை. ஆர்டர் வரவில் ஒரு வாரம் ஆகுது, ரெண்டு வாரம் ஆகுது, ஒரு மாதம் ஆகுது, அவனும் ரெண்டு மூணு தடவை கேட்குறான். அது கடைசியில் ஒரு மாதம் கழிச்சுன்னா இருக்குனாக்க அந்த கம்பெனியை வந்து டிசால்வ் வர அளவுக்கு கொண்டுருது. அப்போ அந்த கம்பெனியில் சொல்கிறாங்க, சாரி உங்களுக்கு வந்து இதுவே நீங்கள் நல்லா பண்ணினீங்க, ஆனால் இந்த கம்பெனியில் வந்து அந்த அளவுக்கு ஃபண்ட்ஸ் கிடையாது, வி கேனாட் சப்போர்ட்டின்னு எழுதுறாங்க. அப்போ அந்த பையன் நினச்சிக்கிறான், நம்ம வந்து பட்டர்ஃப்ளையை பார்த்தோம், பட்டர்ஃப்ளையை பார்த்த பிறகு கூட நமக்கு வந்து இன்டர்வியூ நல்லா பண்ணியிருக்கோம், ஆர்டரும் வந்திருக்கு, ஆனால் இப்படி ஒரு சோகம் பின்னாடி இருக்கு இல்லையா. இது எப்படி எப்படின்னா இந்த பட்டர்ஃப்ளையை எப்படி இது பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நாம சொல்லி பகவான்கிட்ட வேண்டிக்கிறேன். அதுக்கப்புறம் மறுநாளைக்கு ஒரு இன்டர்வியூ ஒரு இது வருது. அந்த இன்டர்வியூவில் அவனுக்கு வந்து ஒரு அதோட ரொம்ப பெரிய ஒரு வேலை கிடச்சி நல்ல சேலரியோடு நம்ம செட்டில் ஆகிடுறான். அப்போ நினச்சிக்கிறான் அந்த பட்டர்ஃப்ளை வந்தது கூட இந்த வேலை கிடைக்கும் நாம் நினச்சது தப்புன்னு. புரியுதா சொல்கிறது? இந்த ஆப்ஷன் வந்து நம்ம மனசு சூஸ் பண்ணிடுது. இந்த பட்டர்ஃப்ளை பார்த்தோம், நான் இப்போ அட்டன் பண்ணுற அந்த இன்டர்வியூ அதில் தான் எனக்கு கிடைக்க போகுது அப்படின்னு நினச்சிக்கிறது தப்பு. பட்டர்ஃப்ளை வந்ததுன்னா ஐ வில் செட்டில் இட் ஃபார் யூ த பெஸ்ட் வே அப்படின்னு தான் அர்த்தம். ஐ வில் ப்ரொடெக்ட் யூ, ஐ ஆம் ஹியர், டோன்ட் ஃபியர், ஐ வில் செட்டில் இட் நைஸ்லி ஃபார் யூ, அவ்வளோதான். நீங்களா ஒரு சாய்ஸ், நான் இப்போ போகிறேனே அதுதான் நடக்கணும், இல்லை இனிமேல் வரப்போகிறது, இனிமேல் வராது அப்படிலாம் நம்ம மனசுக்கு பல கற்பனைகள். இத்தனை ஆப்ஷன்ஸ் வந்து மனசோட ஆப்ஷன்ஸாக இருக்கும் முக்கால்வாசி. அதனால் அப்படிலாம் நினச்சிக்காதீங்க, நான் நாமத்தை சொல்லிட்டு போகிறேன், என்ன நடந்தாலும் அதுதான் கரெக்டாக நடக்கிறது, ஏன்னா அதுதான் நாமத்தை சொல்லி பிரார்த்தனையும் பண்ண பிறகு என்ன நடக்கிறதோ அதுதான் பெஸ்ட்டு. அது சிலசமே நம்ம நெகட்டிவாக நடக்கிற மாதிரி தெரியும், ஆனால் அதுக்கு அடுத்து நமக்கு ஒரு பாசிட்டிவாக ஒரு பெரிய விஷயம் நடந்துடும். அப்போ தான் நமக்கு வந்து இந்த இடத்துல கிடைக்காதது கூட ஒரு ஆசீர்வாதங்கிறது தெரியும். நிறைய பேருக்கு இது நடந்திருக்கு. அதனால் ஆப்ஷன்ஸ்னால் இருந்தால் கூட நீங்கள் பொறுமையாக நாம சொல்லி ஜஸ்ட் வெயிட், என்ன அதுக்கப்புறம் பகவான் என்ன படி கொடுக்குறாரோ அதுதான் பகவானுடைய சாய்ஸு, அதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டாக அமையும். வேறு யாராவது இருக்கு? You can also tell your thing, how the Nama helped your father. Right. Because when you people say, people will develop more. Doctors taking care of him, and I should just
So I went, and I had not heard of the ashram, and I had not heard of the yogi Surat Kumar at all. So one of my friends said, if you are going, you just go and, you know, just go to the ashram. So I went literally like a visitor, you know. I just went, I entered, I looked around, I saw the exhibit, I read about him, and I was like, okay, and I came out. Then I called my friend and I said, see, I'm here. So she said, go inside and talk to the Yukima and tell her that your dad is very unwell and pray to her, like ask for her blessing. So I went inside, I met her, and she said, you know, he'll be fine and I will see you in Singapore in April. And she gave me a best photo to keep under his pillow. And doctors had completely said that there's nothing to do, you can take him home, just let him go peacefully. But he came back and he's absolutely fine. And actually we celebrated my mom dad's 50th anniversary in March. And then I received the call that she's coming, and I'm extremely, you know, feeling blessed to be here. And I'm happy that I got to share the miracle here. Thank you. The one point is, I gave her Bhagwan's photo. I also said, you chant the name. Keep chanting the name, keep chanting the name. Because every nama will reduce the effect of some past karma. So that is how his disease also was completely removed and he became all right. So chanting the name, be it a disease, be it lack of money, poverty, or be it some mental confusion, whatever it is, just trust the name. Trust the wisdom of the name. The nama is an inert name, like your name and my name. It is the divine name and it is alive. It is conscious. It is supreme consciousness. That's why Bhagavan used to say, when you keep on chanting the name, you don't even have to pray separately, because nama will do the needful. His words, Hina, and the nama and the nami. Nami is all-knowing. All-knowing, all-powerful. And all-pervasive. Wherever, from wherever you are praying, it will happen. So, and he also says, if you want to be happy in life, you have to make God happy. And to make God happy is to chant his name. As simple as that. நமக்கு எப்போவுமே சிம்பிளாக ஒரு சொல்யூஷன் கொடுத்தா நம்ம நம்ப மாட்டோம், ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக. இப்போ நாமத்தை சொல்லிகிட்டே இருந்தாலே ஒரு ஸ்டேஜில் மெடிடேஷன் வில் ஹேப்பன். யூ டோன்ட் ஹவ் டு ஸ்ட்ரகிள் ஃபார் மெடிடேஷன். ஆனால் நான் இப்படி நீங்கள் மெடிடேட் பண்ணுமோ, யூ மிக்ஸ் இட் வித் யுவர் பிரெத், இந்த இன் பிரெத் அவுட் பிரெத், யூ சாண்ட் திஸ் நேம் அண்ட் யூ கெட் திஸ் அண்ட் தட் அண்ட் யூ கெட் இம்ப்ரெஸ்ட். But somebody tells you simply, just chant his name. Trust his wisdom. Chant his name. The nama will do everything. We don't develop confidence or faith in that. But this is the easiest, highest, and most powerful. Try, experiment and see for yourself. It's only pure scientific spirit. Experiment and see. You don't start to lose anything. Where are our questions? Yogi Ram Surat Kumar Amma. Amma, can you tell us about the role of the living masters, the gurus? Because we have so many gods, the conventional gods. What is the role of the great souls, the Mahatmas, especially in this Kali Yuga? In the Guru Maharaj, adavadhi, ஞானிகள், ட்ரூ ஞானி, someone who has become one with God, who is in communion with God all the time, அந்த ஞானி வந்து ஹீ இஸ் த பிரத்யக்ஷ தெய்வம். நம்ம ராமனை பார்க்க முடியுமா, சிவனை பார்க்க முடியுமா, முருகனை பார்க்க முடியுமா,
முடியறது இல்லை இல்லையா, நமக்கு அவ எப்படி இருப்பார் கூட தெரியாது, வீட்டில் சொல்லி கொடுத்தது தான் தெரியும். ஆனால் வென் யூ கோ டு சம்படி ஹூஸ் ஆல்ரெடி பிகம் ஒன் வித் காட், அவங்களோட ஒரு பார்வை போகணும். அந்த ஒரு பார்வை என்ன பண்ணுமானா, நம்ம பாப்பங்கள் எல்லாம் எரிச்சிடுற அளவுக்கு அதுக்கு சக்தி உண்டு. நம்ம இன்ஸ்டன்ட் பியூரிஃபிகேஷன், ஜஸ்ட் ஒன் கிளான்ஸ், ஒன் லுக் ஃப்ரம் அ கிரேட் லிவிங் மாஸ்டர் வில் டூ த ஹோல் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஆல் தட் இஸ் அன்வான்ட் இன் யூ. அதனால் இன்னொன்று வந்து ரமண பகவான் சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, ஒரு கோவிலுக்கு போய் ஒரு தெய்வத்தை, அந்த தெய்வம் வந்து உலோகத்தினால் ஆனதாக இருக்கும், மரத்தினால் ஆனதாக இருக்கலாம், இல்லாட்ட கல்லால் ஆனதாக இருக்கலாம், அந்த ஒரு கோவிலுக்கு போய் ரொம்ப வருஷம் நீ வந்து பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருக்கிறது, பூஜை பண்ணிகிட்டே இருக்கிறதும், அதே மாதிரி தீர்த்த யாத்திரைன்னு போகிறோம் இல்லையா, இந்த க்ஷேத்திரத்துக்கு போய் அங்கே குளிக்கிறோம், கங்கையில் குளிக்கிறோம், அதெல்லாம் குளிக்கிறோம், அதெல்லாம் க்ஷேத்திரத்துக்கு போகிறது பில்கிரிமேஜஸ், இதெல்லாம் ரொம்ப நாள் கழிச்சு தான் நமக்கு மனசுக்கு பியூரிஃபிகேஷன் கொடுக்கும், மனசை தூய்மை பண்ணும். ஆனால் ஒரு ஞானியோட சத்சங்கத்தில் இருக்கும் பொழுது டக்குனு நம்மளை அறியாமல் நமக்கு வேண்டாத அட்டாச்மெண்ட்ஸ்லாம் தானே விழும். வித் தட் ஈவன் த இல்யூஷன், மாயானா என்ன நமக்கு தெரிஞ்சு, மாயை நம்மளை விட்டு போகும், அட்டா பந்தங்கள் நம்மளை விட்டு போகும், மாயை நம்மளை விட்டு போகும், வைராக்கியம் வரும். சச் இஸ் த க்ளோரி ஆஃப் த பிரசன்ஸ் ஆஃப் அ ஜானி. அதனால் யோக வாசிஷ்டம் எடுத்தினாலும் திரும்ப திரும்ப அதையே சொல்கிறது. ரமண பகவான் வந்து 5 ஸ்டான்சஸ் எழுதியிருக்க, அதில் ஒன்று வந்து ப்ளீஸ் சீக் த கம்பெனி ஆஃப் த சேஜஸ் பிகாஸ் தெர் இஸ் இன்ஸ்டன்ட் பியூரிஃபிகேஷன் தேர் அண்ட் வாட் இஸ் மோர் யூ டெவலப் வைராகிய டிஸ்பேஷன், அதாவது வைராகியம் நமக்கு வரும். அதுக்கப்புறம் எத்தனை தான் லெக்சர்ஸ் நம்ம கேட்குறோம், எத்தனை புஸ்தகம் படிக்கிறோம், எத்தனை தர்ம காரியங்கள் பண்ணுறோம், இந்த தர்ம காரியங்களோ நம்ம புஸ்தகத்தில் படித்து தெரிஞ்சுக்கிறதோ இல்லைன்னா ஒரு இதில் போய் நம்ம லெக்சர் கேட்டு கேட்டு தெரிஞ்சுக்கிறதோ, அதெல்லாம் மறுபடியும் உங்களுக்கு வந்து அந்த பெரிய நிலைக்கு எடுத்துகிட்டு போக ரொம்ப நாள் ஆகும். பட் ஒரு ஞானியோடைய ப்ரெசன்ஸில் போய் உட்கார்ந்தீங்கன்னா அது வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக, ஃபாஸ்ட் ஃபார்வேர்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, ஃபாஸ்ட் ஃபார்வேர்ட் பண்ணி விட்டுரும் நம்ம ப்ரோக்ரஸ். சச் இஸ் த க்ளோரி ஆஃப் அ குரு, சச் இஸ் த க்ளோரி ஆஃப் அ ஜானி வாஸ் பிகம் ஒன் வித் த ஹோல் க்ரியேஷன், ஒன் வித் காட். அதனால் எப்போவுமே சாது சங்கம், ஞானிகளுடைய கூட்டுறவு ரொம்ப முக்கியம். அது எங்கே கிடைச்சாலும் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா கடவுள், கடவுள்ங்கிறதும் கருணை அப்படிங்கிறதும் குரு அப்படிங்கிறது மூணு ஒரே அர்த்தம். கடவுள் தான் குருவாக வர, அந்த குருங்கிறதே கருணை தான். அதனால் இந்த மூணும் சினான சரியா, ஒரு குரு இல்லாமல் நமக்கு ஞானம் வராது. இதெல்லாம் நான் சீரியஸ் ஆகிச்சு சொல்கிறேன். ஞானத்துக்காக மட்டுமே கடவுளை வழிபடுவாளுக்கு, unless you come under the care of your guru, it will be difficult. The path can be very difficult. Achal, Geeta. Geeta used to come to the ashram very often when she was in India. Yogi Ramchandra. Amma amma namakkiyoda amma solla amma thirukku vandha nalla devi regular like this. இப்போ ஒருத்தர் வந்து கஷ்டத்தில் இருக்காருன்னா அந்த கஷ்டம் அவருடைய கர்ம வினையினால் அவருக்கு வந்த கஷ்டம். இப்போ நான் வந்து அவருக்கு எந்த விதமாகவும் ஃபிசிக்கலாக ஹெல்ப் பண்ண முடியாத நிலையில் என்ன பண்ணலான்னா, ஒரு அரை மணி நேரமோ ஒரு மணி நேரமோ அவருக்காக ஒதுக்கி அவருடைய பேரை சொல்லி, சுவாமி இவருக்கு இந்த கஷ்டத்துலேருந்து ஒரு விடுதலை கொடுங்கோ, இவரை மீட்டை எடுங்கோ அப்படின்னு சொல்லி நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும்.
அது வந்து நிறையவே வேலை செய்யும், அது செய்யாமல் போகாது. ஆனாலும் அதில் ஒரு தொய்வு இருக்கும். ஏன்னா இந்த சம்பந்தப்பட்டவரோட கர்மா இல்லையா, அது அவரும் அந்த நாமத்தை சொல்லணும். அதனால தான் நான் அடிக்கடி சொல்வேன், அவரையே இப்படியா நான் இப்போ குழந்தை பிறக்கணும்னு வருவாங்க, அதில் வந்து என்ன ஒன்று பிள்ளைக்கு நம்பிக்கை கிடையாது, நான் சொல்கிறேன் அப்படிம்பாங்க அம்மா கணக்கம், ஒய்ஃபு நான் சொல்கிறேன் அப்படிமா. அம்மாவும் ஒய்ஃபு சொல்கிறதுல அம்மா ஒய்ஃபோட ரொம்ப ஆழமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அதிலே காரியம் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்படி இல்லைனாக்க ஹஸ்பண்டோட பார்ட்டிசிபேஷன் இல்லைனா அந்த கர்மா வந்து போகாது இல்லையா. இது உங்களுக்கு இப்போ ஒரு சிம்பிள் லாஜிக் தானே இல்லை. அதனால நம்ம வந்து இன்னொருத்தருக்காக ஹெல்ப் பண்ண முடியும். நம்ம ஒரு ஆழமாக பகவானுடைய நாமத்தை சொல்லி அவங்களோட துன்பத்தை நம்ம நிறைய குறைக்க முடியும். ஆனால் கம்ப்ளீட்டாக போகுமாங்கிறது அவங்க பார்ட்டிசிபேஷன் இல்லாமல், போகுமா போகாதங்கிறது இறைவன்கிட்ட விட்டுற வேண்டியதான். ஏன்னா அவங்க வந்து இந்த நாமத்தை சொல்லணும். இல்லை நம்மளால யார் வந்து என்ன உதவி கேட்டாலும் ஓகே, உங்களால் முடிஞ்சது ஒரு அரை மணி நேரம் உட்காந்து அவங்களுக்கு நாம சொல்லிக்கணும், சொல்லி சுவாமி என்ன கஷ்டமோ அவங்கள நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க சுவாமி, அவங்களுக்கு அதுலேருந்து ஒரு மீட்பு கொடுங்க சுவாமின்னு வேண்டிக்கலாம். அது உங்கள் மீது முடிஞ்சிடும். உங்களுக்கு அது ஒரு பெரிய புண்ணிய காரியம், அவங்களுக்கு அந்த பெனிஃபிட் கிடைக்கும். ரைட், ஓகே. ஸோ வி வில் கன்க்ளூட் திஸ். என்னம்மா? This one, okay, when someone is in great difficulty or in pain and they need your help and you are not able to do it physically, you cannot go over to that place nor can you spend money from them, so at the same time your help is needed, the best thing is sit before Bhagavan's picture and write out the prayer for them and then say, chant the nama for half an hour or 1 hour or as much as possible and say, Bhagavan, please do the needful and free them from this difficulty. You can pray, it will work. There will be a little bit difficulty there, but that's only a little bit because the concerned person is not able to chant the name because of lack of faith or because of physical inability. That's okay, but you would have reduced quite a bit of it by your chanting because you are doing selflessly. Suyanalama nama panalalya, you are doing it selflessly, someone else. So it will work. And it's the best you can do. Your physical health may not be the best, but your sitting and chanting the name for their sake will definitely work. Puriyala? If possible, you make them also chant. Then there will be 100%. Right. Okay, Ram Sir.